हेलो फ्रेंड्स, वेलकम टू आवर चैनल मॉम एंड डॉटर लाइफस्टाइल। इनके नाम पाक पोरदु ओरु स्वीट रेसिपी, बीट्रूट वेच्चु सुपरा ओरु हलवा प्रिपेयर पन्न पोरोम। वांगे इप्प वीडियो कुल्ला पोलाम। ओरु पैन वेच्चिरुक्केन, मून स्पून घी सेर्त्तुक्करेन, कैश्यूस नल्ला गोल्डन ब्राउन आगर वरिक्कुम फ्राई पनी एडुत्तुक्कलाम। गोल्डन ब्राउन आयिच्चु तनिया एडुत्तु वेच्चुक्करेन। ओरु कप तुरुवुन बीट्रूट सेर्त्तुक्करेन। ना बीट्रूट इन्निक्कु तुरुवि दान सेर्त्तिरुक्केन। ஒரு சிலர் வந்து பீஸ் பீஸா கட் பண்ணி அரைச்சு கூட சேர்த்துவாங்க, ஆனா எனக்கு இதுவே நல்ல டேஸ்டா இருக்கறனால நான் துருவி சேர்த்திருக்கேன். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இந்த நெய்லியே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பீட்ரூட் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. பாருங்க நல்ல சுருண்டு வந்திருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 கப் பீட்ரூட்க்கு நான் 2 கப் பால் சேர்த்துக்கறேன். நல்ல 2 கப் பால் சேர்த்து நல்ல கொதிக்க வைக்கும்போது நல்ல சுவையா இருக்கும் இந்த ஹல்வா. 1 கப் சேர்த்து செய்யலாம், ஆனா சில சமயம் எங்கயாவது ஒரு பக்கம் கொஞ்சம் பச்சை வாசனை அடிச்சிருச்சுனா நல்லா இருக்காது. அதனால நான் 2 கப்பா சேர்த்திருக்கேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த பாலிலே இந்த பீட்ரூட் நல்லா வேகட்டும். பாருங்க நல்லா சுருண்டு வந்துருக்கு. அப்பப்ப நல்லா கலந்து விட்டுடலாம். இப்ப நல்லா வெந்துச்சு பீட்ரூட் எல்லாம். அப்படியே நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நான் 1/2 கப் sugar சேர்த்துக்கறேன். கொஞ்சம் ghee சேர்த்துக்கறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சக்கரை கரஞ்சு திரும்பவும் ஹல்வா பதம் வர வரைக்கும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 கப் பால் சேர்த்ததனால கோவா சேர்த்து செஞ்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சுவையா இருக்கும் இந்த ஹல்வா. இந்த சக்கரை ஃபுல்லா கரஞ்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா சுருண்டு வந்துச்சு, ஹல்வா பதத்துக்கு வந்துச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாவும் இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கறேன். 1 ஸ்பூன் ghee சேர்த்துக்கறேன். நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். फ्रेंड्स, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்கனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க சுவையான பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இந்த ஹல்வாவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கடைசியா நம்ம கேஷ்யூஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த ghee கொஞ்சம் சேர்த்துக்கறேன். நல்லா அந்த கிளேஸா நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு பீட்ரூட் ஹல்வா. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க சூப்பரான எம்மியான பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.